Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நான் திருநெல்வேலியில இருந்து தாம்பரம் டிராவல் பண்ண வீடியோ. எஸ்ங்க, நான் லாஸ்ட் டைம் போன அதே பஸ்ல ரிட்டர்ன் வந்த வீடியோ தான். ரிட்டர்ன் வரும்போது மோசஸ் அண்ணனும் கூட இன்னொரு டிரைவர் அண்ணனும் வந்தாங்க. என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் ரிட்டர்ன் என் கூட வந்தாங்க. ஸோ டோட்டல் மூணு பேர் வந்தோம். திருநெல்வேலியிலேருந்து நானும் ஒரு ஃப்ரெண்டு ஏறணும், இன்னொரு ஃப்ரெண்டு வந்து விருதுநகரில் ஏறினாங்க. ஸோ ஜேர்னியை பற்றி டீட்டெயிலாக உள்ளே போகலாம் வாங்க. ஸோ வண்ணார்பேட்டையில் நாங்கள் ஏறும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:00 நாங்கள் ஏறணும். வண்ணார்பேட்டை இந்த பிரிட்ஜு நாங்கள் தாண்டும்போது 8:00 PM நாங்கள் இங்கேருந்து க்ராஸ் பண்ணோம். வண்டி ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு மோசஸ்ண்ணா டிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க, டிரைவர் அண்ணா தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா சூப்பராக 80 to 85 அந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. கயத்தா டோல்கேட் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம், ஒரு 8:47 கயத்தா டோல்கேட் வந்துட்டோம். அது தான் உடனே டின்னர் பிரேக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வசந்த பவன். ஃபுட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இடமும் பார்க்கிங் ஸ்பேஸ் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. என்ன ஒன்றுனா சீக்கிரமாக கிளம்புற பஸ்ஸஸ்க்கெலாம் வந்துட்டு இது ரொம்ப டூ ஏர்லியான டின்னர் பிரேக்காக இருக்கும். பட் மற்றபடி வந்து ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். டைம் வந்து 9:21 கிளம்பினோம். கோவில்பட்டி வந்து பிக்கப் பார்த்தீங்கன்னா 9:33 PM நாங்கள் கோவில்பட்டி க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஓவர்டேக் வீடியோஸ் தான். மாற்றி நிறைய பஸ்ஸஸ் நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். எஸ்சிடிசிஸ் டிஎன்எஸ்டிசி ப்ரைவேட் பஸ்ஸஸ், அப்புறம் ஒரு டூரிஸ்ட் பஸ் அந்த மாதிரி எல்லாம் ஓவர்டேக் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேங்கிறதுனால அவ்வளோவா லோட் ஆகலை. முகூர்த்த நாள் வந்து அதுக்கு முந்தின நாள் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி வந்து வண்டி வந்து ஃபுல் லோட் ஆகலை, சீட்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து மதுரை திருச்சிலாம் உள்ளே போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. மதுரையில் ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம திருச்சி ஸ்கிப் பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் மதுரையில் வந்து ஃபுல்லாகலை. அழகர் கோயில் திருவிழா வந்து அந்த வீக்கெண்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு லோடு இல்லை. நெக்ஸ்ட் டே தான் ரஷ் இருந்துச்சு. ஸோ ஒரு க்ரீன் டிஎன்எஸ் எஸ்சிடிசி வந்து எங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. அந்த வண்டியுமே வந்து ஒரு 75 to 80 மாதிரி போயிடுச்சு. ஸோ அதோட ஓவர்டேக் வீடியோ தான் இது. இந்த சர்வீஸ் வந்து சேம் நான் வரும்போது வந்த 143 சர்வீஸ் தான். ரிட்டன்லேயுமே வந்து 143 AB சொல்லிட்டு அந்த வண்டி கோட் இருக்கும், ரூட் நம்பரு. வண்டி வந்து திருநெல்வேலியில் 7:30 PM டிபார்ச்சர், ஆக்சுவல் டிபார்ச்சர் டைம். லோடு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 7:50 போல் தான் எடுத்தாங்க. வண்ணார்பேட்டை வரும்போது 8:00 ஆகிடுச்சு. இது திருவான்மியூர் வரைக்கும் போகிற சர்வீஸு. ஸோ இங்கே வந்து சாத்தூர் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9:56 PM அங்கே வந்து ஒரு திப்பு சுல்தான் பஸ் ஒன்று பார்த்தேன். அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன ரீசனுன்னு சொல்லிட்டு. ஸோ சாத்தூர் வந்து 9:56 PM க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் ராம்கோ ஃபேக்ட்ரி அதை தாண்டும் போது டைம் பார்த்தீங்கன்னா 10:07 PM போல் நாங்கள் தாண்டினோம். ஸோ இங்கேயும் இன்னொரு திப்பு சுல்தான். எனக்கு இந்த ரெண்டு திப்பு சுல்தானில் எந்த திப்பு சுல்தான் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஷோராக தெரியல. பட் அதோடய ரீசன் என்னங்கிறது வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்கும்னு பாருங்கள். ஸோ பேக் டு ஓவர்டேக்ஸ் டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசிஸ்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஆம்னி பஸ்ஸஸுமே நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். டிரைவர் அண்ணாவும் சூப்பராக ஓட்டினாங்க. 80 to 85 மேக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்துச்சு. ராம்கோ ஃபேக்ட்ரி தாண்டும் போது டைம் பார்த்தீங்கன்னா 10:07 PM இருக்கும். இந்த டூரிஸ்ட் பஸ் தான் பாருங்கள், ரைட்டில் போயிட்டுருக்கு. இந்த டூரிஸ்ட் பஸ் வந்து செம டஃப் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஒரு இடத்துல ஓவர்டேக் பண்ணுற சான்ஸ் கிடச்சிச்சு, பட் அதுக்கப்புறம் பேரிகேட் இருந்ததுனால நாங்கள் ஸ்லோ பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் திருப்பியுமே அவங்க செம டஃப்பு, நாங்கள் சாலிடாக அப்புறம் 80 to 85 பிடிச்சி ஓவர்டேக் பண்ணிட்டோம். அன்றைக்குமே ரிட்டர்ன் ஜெர்னிலையுமே பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. ஆனால் நான் போனப்போ இருந்த அளவுக்கு அவ்வளோ மழை இல்லை, பட்டு நார்மலான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மதுரை வரைக்கும் கொஞ்சம் மழை இருந்துச்சு. ஸோ இந்த பஸ் வந்து 7:30 PM கிளம்பி காலையில் 7:30 AM வந்து மோஸ்ட்லி 8:00 திருவான்மியூர் ரீச் ஆயிடுவாங்க. ஆனால் நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதனால் டிலே ஆச்சு. அது என்னங்கிறது சொல்கிறேன் வர வீடியோவில். ஸோ இதுதான் அந்த டூரிஸ்ட் பஸ்ஸோட ஓவர்டேக் வீடியோ. நாங்கள் ஹோட்டலில் நின்றுட்டு இருக்கும்போது எங்கள் கூடயே வந்து வசந்தம் நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் அது இருந்துச்சு. நாங்கள் வண்டி என்டர் ஆகும்போது அந்த வண்டி கிளம்புனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிட்டோம் மதுரை கிட்டே போகிறதுக்குள்ளே. அந்த வண்டி ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பருங்கிறதுனால வந்து ஓரளவுக்கு பர்த்து எல்லாமே லோடாகிருந்துச்சி. ஸோ மோஸ்ட்லி அவங்க மதுரை ஸ்கிப் பண்ணாலாம் பண்ணியிருக்கலாம். இது வந்து திருமங்கலம் டோலு. நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டைம் 10:51 PM. எங்கள் கூடிய லயன் ட்ராவல்ஸ் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் திருமங்கலத்துலேருந்து மதுரை உள்ள என்டர் ஆகிற அந்த பைபாஸ் நாங்கள் திரும்பும்போது டைம் அப்போ தான் நாங்கள் வசந்தமாக பார்த்தோம். எஸ்சிடிசி வசந்தம் வந்து அங்கே எங்களை தான் முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டோம் கொஞ்சம் தூரத்தில். மதுரை ஏர்போர்ட் ரோடு போயிட்டு இருக்கும்போது தான் வசந்தமாக நாங்கள் டெய்ல் பண்ணி போயிட்டுருந்தோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நாங்கள் அதை ஓவர்டேக் பண்ணோம். திருப்பி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நாங்கள் ஸ்லோ பண்ணும்போது அவங்க எங்களை பாஸ் பண்ணிட்டு டோல்கேட் கிட்ட அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணோம்.
ஸோ இதான் வசந்தம் ஓவர்டேக்கு. மதுரை அவுட்டரில் இருக்க டோல்கேட்டு இதுக்கிட்ட நாங்கள் ஒரு 11:15 அந்த மாதிரி டைம் போல் வந்தோம். என்னென்னா மதுரை உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பசங்களாம் ரோட்டில் உட்காந்து நல்லா கலாட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழகர் கோயில் ஆற்றுல இறங்குற நாள் அடுத்த நாள் அப்படிங்கிறதுனால சரியான ரஷ் இருந்துச்சு மதுரையில். திருப்பி நாங்கள் இதை வசந்தம் இன்னொரு டைம் ஓவர்டேக் பண்ண வீடியோ தான். நாங்கள் மதுரை மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பசங்கள் நடுவில் வந்து வண்டியை பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணி வண்டியெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மாட்டுத்தவணி உள்ளே என்ட்ரு ஆகும்போது 11:30 என்ட்ரு ஆகணும். க்ரௌட் எல்லாமே வந்து டுவோர்ட்ஸ் திருவண்ணாமலைக்கு க்ரௌட் இருந்துச்சு அந்த டைம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால. அப்புறம் எல்லாம் டுவோர்ட்ஸ் மதுரைக்கு உள்ளே வந்துட்டு இருந்த க்ரௌடு தான் ஜாஸ்தி இருந்தாங்க. சென்னை சைடு வந்து ரொம்ப ரொம்ப ஆளே இல்லாமல் இருந்துச்சு, பஸ்ஸஸுமே அதிகமாக இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட 11:30 11:57 வரைக்கும் மதுரையில் போட்டு பார்த்தோம். ஒரு 2-3 பேர் மட்டும் தான் ஏறினாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 11:57 கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே கூடயே வந்து ஒரு மார்த்தாண்டம் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரும் ஒரு தூட்டுக்குடி இப்போ ஏசி ஸ்லீப்பரும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுமே பேசஞ்சர் லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து கிளம்பணும். கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் வந்து மோசஸ் அண்ணா சார்ஜ் எடுத்தாங்க. மோசஸ் அண்ணனும் சேம் 80-85 மெயின்டைன் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டிஎம்வி எங்களை ஓவர்டேக் பண்ணிச்சு, திருமலை வாசன் ட்ராவல்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது திருச்செந்தூர் சென்னை சர்வீஸாக இருக்கும், நான் ஏசி ஸ்லீப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஷோராக தெரில. ஸோ இங்கேருந்து திருச்சி வரைக்கும் பார்க்கும்போது போகிற ஸ்ட்ரெச்சில் தேன்மொழி ட்ராவல்ஸ் எங்களை ஃபஸ்ட்டு ஓவர்டேக் பண்ணாங்க. நான் இந்த வீடியோ செப்பரேட்டாகவே நான் போட்டிருந்தேன், இதோட சேஸ் வீடியோ. ஃபஸ்ட்டு அவங்கள எங்களை ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்களை பிடிக்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். மோசஸ் நான் சும்மா ட்ரை பண்ணுவோம்னு பண்ணாங்க. பார்த்தா ஒரு ஸ்ட்ரெச்சில் கேப் கிடச்சிச்சு. நாங்கள் அப்புறம் அதை ஓவர்டேக் பண்ணிட்டோம். நாங்கள் ஓவர்டேக் பண்ணதை பார்த்தோன்னே திருப்பி சம ஃபாஸ்ட்டில் வந்து எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் கொஞ்சம் தூரம் வரைக்கும், எங்களுக்கு முன்னாடியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே எங்களுக்கு இப்போ ஒரு 90 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களை தாண்டி போயிடுச்சு. ப்ளஸ் நாங்களும் திருச்சி என்ட்ரு ஆக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதோட வீடியோ தான் இது. இதுவரைக்கும் நான் போன எஸ்சிடிசி ஜேர்னிலே வந்துட்டு தேன்மொழி ட்ராவல்ஸை ஓவர்டேக் பண்ணது நான் இந்த ஜேர்னியில் மட்டும்தான். ஏன்னா இது வரைக்கும் மற்ற எல்லா டைமுமே பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு 90 குறையாமல் போவாங்க. நாங்கள் எங்களை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், பிடிக்க முடியாது. ஆனால் இந்த டைம் மட்டும்தான் எங்களால் ஓவர்டேக் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ரோட்டில் மாற்றி மாற்றி ஓவர்டேக்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு அப்புறம் டிஎன்எஸ்டிஜி எஸ்டிஜின்னு சொல்லிட்டு நான் திருச்சி வரைக்கும் கம்பெனி கொடுத்துருந்தேன் மோசஸ் அண்ணாது. இது திருப்பி அடுத்த ஒரு ஸ்ட்ரெச்சில் நாங்கள் தேன்மொழி கண்ணில் பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எங்களை இடம் கொடுக்கல, சலன்னு ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க அவங்க. ஸோ மோசஸ் அண்ணா கூட ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அந்த அண்ணா வந்து டீ கூட எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் டீ ஷேர் பண்ணி டீ குடிச்சிட்டு திருச்சி வரைக்கும் கம்பெனி கொடுத்துட்டு வந்துட்டுருந்தேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு வந்து ஒரு 2:00 போல் நாங்கள் என்ட்ரி ஆகணும். திருச்சி வரைக்கும் ஃபுல் கேபின் ரைடு. நடுவில் கொஞ்சம் நேரத்தில் எனக்கே தூக்கம் வர ஆரம்பிச்சு. என் ஃப்ரெண்டு வந்து உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வரும்போது நாங்கள் ரெண்டு பேருமே இறங்கி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திருப்பி போய் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சேம் டே ரிட்டர்ன். நாங்கள் காலையில் போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நான் நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இருட்டு கடை அல்வா அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங்கே நாங்கள் பஸ் ஏறிட்டோம். அதனால் ரெஸ்ட் இல்லாததுனால செம்ம தூக்கம் இருந்துச்சு. ஸோ இந்த விஷ்ணு சங்கர் ட்ராவல்ஸ் திரும்பி நாங்கள் ஏற்கனவே ஒரு ஓவர்டேக் பண்ணோம். அப்புறம் திரும்பி நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். அப்புறம் பிஎல்எம் ட்ராவல்ஸ் இவங்க எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள பிடிக்க முடியல. அந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 95 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு நேம் இல்லாத ட்ராவல்ஸு. நான் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது தெரியல, சைடில் பின்னாடி எங்கேயுமே நேம் இல்லை. அந்த ட்ராவல்ஸ் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் எங்களை ஓவர்டேக் பண்ணாங்க. ஸோ திருச்சிக்கு முன்னாடி இருந்த டோல்கேட்டு அதை நாங்கள் க்ராஸ் பண்ண வீடியோ தான் இது. அண்ட் ஃபைனலாக திருச்சி உள்ளே என்ட்ரு ஆனோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கீழே லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, எல்இடி லைட்டிங்ஸு, ப்ளூ கலர், அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நைட் டைமில். உள்ளே நாங்கள் என்ட்ர ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:00 என்ட்ரு ஆனோம். ஒரு 5 வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கேயுமே பேசஞ்சர்ஸ் எதுவுமே இல்லை டுவோர்ட்ஸ் சென்னைக்கு. அதனால் டக்குன்னு 2:06 AM நாங்கள் எடுத்துட்டோம். இதான் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பஸ்ஸஸுமே இருக்காது, சென்னை போன் பஸ்ஸஸ். ஏன்னா பேசஞ்சர்ஸே இல்லை. திருச்சியிலேருந்துமே நிறைய திருவண்ணாமலைக்கு தான் ஸ்பெஷல் போட்டிருந்தாங்க அன்றைக்கி. டிஎன்எஸ்டிசி மட்டும்தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஷார்ப்பாக ஒரு 2:06 நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. திப்பு சுல்தான் பஸ் அந்த ஆக்சிடென்ட் வீடியோ தான் இது. நான் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நான் வாங்கினது. ஸோ முடிச்சு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால ரோடு டைவெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பஸ் வந்து டிராஃபிக்கில் மாட்டிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 minutes கிட்ட டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். 6:30 போல் அந்த இடத்த நான் க்ராஸ் பண்ணும்போது அண்ட் ஃபைனலாக மேல்மருவத்தூர் 7 AM க்ராஸ் பண்ணோம். இது வந்து மார்த்தா டம் ஏசி சீட்டு ஸ்லீப்பர், நாங்கள் மதுரையில் பார்த்த வண்டி. அப்புறம் பெருங்காலத்தூர் நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:00 AM பெருங்காலத்தூர் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் உள்ள சிட்டி என்ட்ரி, ஏன்னா இது திருவான்மையை போகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தாம்பரத்தில் இறங்கிட்டேன். தாம்பரத்தில் இறங்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:07 AM. அதுக்கப்புறம் டிரைவர் கண்டக்டர் நான் டாட்டா காமிச்சிட்டு நான் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். டோட்டல் ஜேர்னி ஆஸ் 12 hours, மதுரை திருச்சி என்ட்ரி எல்லாமே சேர்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.